சென்னை செம்பியம் மாதவரம் நெடுஞ்சாலை செம்பியம் மெட்ரோ ரயில் நிலைய திட்டத்தை எதிர்த்து மாதவரம் நெடுஞ்சாலை சுற்றுவட்டார வணிகர்கள் நலச்சங்கம் மற்றும் மாதவரம் நெடுஞ்சாலை குடியிருப்பவர்கள் இணைந்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவைத் தலைவர் த. வெள்ளையன் அவர்கள் தலைமை வகித்தார். இதில் தலைவர் வெள்ளையன் அவர்கள் கூறுகையில், மாதவரம் நெடுஞ்சாலை செம்பியம் மெட்ரோ ரயில் நிலைய திட்டம் நடைமுறைக்கு வந்தால் நமது பகுதியில் வணிகம் முற்றிலும் சீரழிந்து போய்விடும். நமது குடியிருப்புகளையும் அழித்து விடுவார்கள். இதனை கண்டித்து ஒரு நாள் பகுதியில் உள்ள கடைகள் அனைத்தும் முழு அடைப்பு செய்து உண்ணாவிரதம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட வணிகர்கள், குடியிருப்போர் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். சென்னை மாதவரத்திலிருந்து மூலக்கடை மாதவரம் நெடுஞ்சாலை பெரம்பூர் புரசைவாக்கம் அயனாவரம் புரசைவாக்கம் மயிலாப்பூர் வழியாக சிறுசேரி செல்லுகிற வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் ஃபேஸ் 2 அமைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இது முழுவதுமாக வணிகத்தலங்களின் வழியாக செல்கிறது, சென்னையின் மையப்பகுதி வழியாக செல்கிறது. இதனால் கிட்டத்தட்ட 50,000-க்கும் மேற்பட்ட வணிகர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழப்பார்கள். இந்த பகுதியில் இன்று இந்த பகுதி வணிக சங்கத்துடைய தலைவர் ரஞ்சன் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிற விதத்தில் ஒரு அடையாள உண்ணாவிரதத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். நியூஸ் 1 டிவி செய்திகளுக்காக பெரம்பூர் செய்தியாளர் ஸ்ரீராம். ஆகஸ்ட் 1 சர்வதேச காகித தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு கோவையில் காகித வணிக சங்கம் சார்பில் சிறப்பு தபால் தலை வெளியிடப்பட உள்ளதாக கோவை மாவட்ட காகித வணிக சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆகஸ்ட் 1 காகித தின கொண்டாட்டங்களை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இந்த கொண்டாட்டம் கோவையில் மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவிலே 35 நகரங்களிலே கொண்டாடப்படுகிறது. இந்த கொண்டாட்டத்தின் முக்கிய அம்சமாக ஆகஸ்ட் 1 அன்று ஸ்பெஷல் கவர் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு தபால் உரை கோவிலே வெளியிடப்படுகின்றது. மரங்களை வெட்டுவதற்கும் காடுகளை அழிப்பதற்கும் காகிதம் பயன்படுகிறது என்பது, காகித தயாரிப்பு பயன்படுகிறது என்று கூறுகிறார்கள். அவ்வாறு அல்ல. நியூஸ் 1 டிவி செய்திகளுக்காக கோவையிலிருந்து ரமேஷ். தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதிகளை மத்திய அரசிடம் கேட்டு பெறுவோம், அதற்காக டெல்லியில் கையேந்தி பிச்சை எடுக்க அதிமுக தயாராக இல்லை என்றும், மேலும் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் பாடுபட்ட மூத்த அரசியல்வாதி கலைஞர் அவர்கள் உடல்நலம் முன்னேற்றம் அடைந்துள்ள செய்தி எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்றும் கரூரில் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை பேட்டியளித்துள்ளார். கரூரில் சுமார் 300 கோடியில் நடைபெற்று வரும் மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணிகளை மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை இவ்வாறு கூறினார். அவர் நலமுறை இருப்பதாக செய்திகள் வந்திருக்கு, எங்களுக்காக மகிழ்ச்சி தருகிறது. தமிழுக்காக பாடுபட்டவர், தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டு அரசியல் சமுதாயத்தில் பெரியார் வழியிலே அண்ணா வழியிலே வந்து பாடுபட்டு வந்த கலைஞர் அவர்கள், எங்களுக்கு அவர் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், புரட்சித்தலைவருக்கும் அம்மா அவர்களுக்கு கூட அவர் கருத்து வேறுபாடு இருந்தது. இருந்தாலும் அவரை பொறுத்தவரை தமிழகத்திற்காக தமிழ் உணர்வுக்காக பாடுபட்டவர், ஒரு தமிழின தலைவர்கள் நாங்கள் மறுப்பதில்லை. அந்த அடிப்படையில் அவருக்கு தருகின்ற மரியாதை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். அவர் நலமுடன் ஒருவர் நல்ல செய்தியினர்களுக்கு தான் மன மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு மூத்த அரசியல்வாதி, தமிழக வழிகாட்டியாக இருந்தவர், அப்படிப்பட்டவர் அந்த நலமுடன் இருப்பது மேலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அது நலம் வருமா நம்பிக்கை இருக்கிறது. தமிழகத்தினுடைய உரிமைகளை GST மூலமாக எடுப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழகத்திற்கு வேண்டிய உரிமைக்கு நிதி ஆரம்பித்து பெருப்பதற்கு நாங்கள் இருக்க வேண்டும். கையேந்தி பிச்சைக்காரராக டெல்லியில் நிற்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட அரசு தயாராக இல்லை என்பதை தெளிவாக சொல்கின்றோம். நியூஸ் 1 டிவி செய்திகளுக்காக கரூரில் இருந்து பாக்கியராஜ். தேசிய மருத்துவ ஆணையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மத்திய அரசு தேசிய மருத்துவ ஆணையம் அமைக்க உள்ளது. மருத்துவர்களின் எதிர்ப்பையும் மீறி ஆணையம் அமைப்பதற்கான முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதை கண்டித்து தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இந்திய மருத்துவர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் ஆயுஷ்மான் திட்டத்தினை ஆதரித்த நிலையிலும் மத்திய அரசு தங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை. இந்த சட்டம் சமூக நீதிக்கு எதிரானது என்றும் சாமானிய மக்களுக்கு எதிரான இத்திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதில் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசரமில்லா அறுவை சிகிச்சை, புறநோயாளிகள் சிகிச்சை உள்ளிட்டவைகளை புறக்கணித்து 12 மணி நேர போராட்டத்தில் மருத்துவர்கள் ஈடுபட்டனர். இன்று இந்தியா முழுவதும் அனைத்து மருத்துவ மாணவர்களும் அனைத்து மருத்துவர்களும் இன்று 6 காலை 6 முதல் மாலை 6 மணி வரை வெளிநோயாளி புறக்கணிப்பு போராட்டம் நடத்துகிறோம். இது எதற்காக என்றால், நேஷனல் மெடிக்கல் கமிஷன், அதாவது தேசிய மருத்துவ கவுன்சில் எந்த ஒரு கவுன்சிலை மத்திய அரசு இன்று பாராளுமன்றத்தில் தாக்குவதற்கு தயாராக உள்ளது. இந்த செயலை கண்டித்து மத்திய அரசுக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறோம். News1 TV செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து சிதம்பரம். கர்நாடக முதலமைச்சர் குமாரசுவாமிக்கு காவிரி நதிநீர் ஆணையத்தின் உத்தரவுப்படி முறையாக தண்ணீர் திறந்துவிட திருப்பதி ஏழுமலையான் அருள் புரிய வேண்டும் என்று அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் பெரம்பலூரில் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் குறித்த பெரம்பலூர் மாவட்ட செயல் வீரர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் பெரம்பலூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினரும் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளருமான வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு பேசினார். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், கர்நாடக முதலமைச்சர் குமாரசுவாமி காவிரி விவகாரத்தில் தமிழக அரசியல் பிரமுகர்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாக தெரிவித்துள்ளது குறித்து கருத்து தெரிவித்தார். அப்போது காவிரி நதிநீர் ஆணையத்தின் உத்தரவுப்படி நேர்மையான முறையில் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை முறையான நேரத்தில் வழங்க கர்நாடக முதல்வர் குமாரசுவாமிக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என்று திருப்பதி ஏழுமலையானிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்று பதிலடி கொடுத்தார். குமாரசாமி, கர்நாடக முதல்வர் குமாரசாமி திருப்பதி தேவஸ்தானத்தை சாமி கும்பிடும்போது இந்த காவிரி விஷயமா தமிழக அரசியல்வாதிகளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு. நான் திருப்பதி வெங்கடாசலபதியை நான் வேண்டுகிறேன், குமாரசாமிக்கு நல்ல புத்தியை கொடுத்து காவிரி நதிநீர் ஆணையம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு நீதிக்கு நேர்மைக்கு மனசாட்சிக்கு பயந்து நடக்க வேண்டும் குமாரசாமி என்பத நல்ல புத்தியை திருப்பதி வெங்கடாசலபதி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. News1 TV செய்திகளுக்காக பெரம்பலூரில் இருந்து வசந்த்குமார். கோவில்பட்டி அருகே வண்டல்மண் என்ற பெயரில் ஆற்று மணலை அள்ளிய 2 JCP இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள அருணாச்சலபுரம் கண்மாயில் விவசாய பயன்பாட்டிற்காக வண்டல்மண் எடுக்க தோமலைப்பட்டியைச் சேர்ந்த குருநாதன் என்பவர் எட்டயபுரம் தாலுகா அலுவலகத்தில் அனுமதி பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த அனுமதியை வைத்து கொண்டு கடந்த சில தினங்களாக JCP இயந்திரங்களை கொண்டு மண் எடுத்து வந்துள்ளனர். அருணாச்சலபுரம் கண்மாய் ஒரு பகுதி தூத்துக்குடி மாவட்டத்திலும் மற்றொரு பகுதி விருதுநகர் மாவட்ட எல்லையிலும் உள்ளன. இந்நிலையில் வண்டல்மண் என்ற பெயரில் விதிமுறைகளை மீறி ஆற்று மணலை அள்ளி செல்வதாகவும் தூத்துக்குடி மாவட்ட பகுதி அனுமதி வாங்கி விருதுநகர் மாவட்ட பகுதியில் மணல் அள்ளுவதாக கூறி சிந்துவம்பட்டி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாத்தூர் வட்டாட்சியர் சாந்தி தலைமையிலான வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். அதில் விதிமுறைகளை மீறி மணல் அள்ளப்பட்டது தெரிய வந்ததை அடுத்து மணல் அள்ள பயன்படுத்தப்பட்ட 2 JCP இயந்திரங்களை பறிமுதல் செய்து சாத்தூர் தாலுகா காவல் நிலையத்தில் ஒப்படைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து JCP இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி ஆற்று மணல் அள்ளுபவர்கள் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி சில தினங்களுக்கு முன் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது நடைபெற்றுள்ள சம்பவத்தில் மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பு காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். பெயர் அழகர்சாமி, ஊர் சிந்துவம்பட்டி, அருணாசலவரம் கம்மாயில் எட்டயபுரம் வட்டாட்சியர் அவர்கள் வண்டல் மண் அள்ளுவதற்காக அனுமதி ஒப்புகை சீட்டு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அல்ல அனுமதி கொடுத்தது 1 மீட்டருக்கு உள்ளதான், ஆனால் இவங்க அள்ளுறது 4 மீட்டர் அளவுக்கு ஆற்று மணலை அள்ளினாங்க. இது சிந்துவம்பட்டி பொதுமக்களுக்கு தகவல் தெரிஞ்சு நாங்கள் வந்து வண்டியை மறித்தோம். 9 மணிலிருந்து 12 மணி வரையில் வண்டியை மறித்தோம். இதை வந்து சிந்துவம்பட்டி பொதுமக்கள் சாத்தூர் வட்டாட்சியருக்கு தகவல் கொடுத்தோம். தகவலின் பேரில் சாத்தூர் வட்டாட்சியர் வந்து வண்டிகளை மடக்கி பிடித்து 2 JCP இயந்திரத்தை பறிமுதல் செய்தார்கள். நாங்கள் காத்து கொண்டிருந்தோம், எட்டாவரம் வட்டாட்சியர் வரவில்லை. ஆகையால்
கிராம பொதுமக்கள் கலைந்து விட்டோம். இதே நிலைமை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆற்றிலும் சரி கம்மாயிலும் சரி காலங்காலமாக இரவு பகலாக மணல்களை சுரண்டுவதும் கனிமங்களை சுரண்டுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து சிவராமலிங்கம்.